ஹலோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 weeks ஆயிடுச்சு சின்ஸ் எனக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்து. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஃபீல் மச் பெட்டர் முன்ன விட. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமான பாடி பெயின் அண்ட் தென் டயர்ட்னஸ் எல்லாமே இருந்தது. நவ் இட் இஸ் நாட் தட் கேஸ் கொஞ்சம் என்னால் வந்து நல்லா ஒரு 5 minutes 10 minutes வாக் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாடி பெயின் எல்லாம் அந்தளவுக்குலாம் கிடையாது முன்ன மாதிரி எல்லாமே. இட் ஹஸ் சப்சைடட் வெல். டயர்ட்னஸும் பார்த்தீங்கன்னா முன்னளவுக்கு கிடையாது. ஐ குட் டூ ஒர்க் அண்ட் ஆல், என்னால் சில வேலைகள்லாம் செய்ய முடியுது, என்னோடய வேலையை என்னால் பார்த்துக்க முடியுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ வந்து முக்கியமாக எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு தேங்கிங் வீடியோ தான். பிகாஸ் நான் கொரோனா பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு வாட் எவர் ஐ வென் த்ரூ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ டு பீப்புள் டு கிரியேட் சம் அவேர்னஸ். ஏன்னா நான் கொரோனா போகும்போது வந்துட்டு நிறைய வந்து ஒரு நெகட்டிவிட்டி சுற்றி இருந்தது. பிகாஸ் எங்கே பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களே கொரோனாவால் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய டெத் நியூஸஸ் இதெல்லாம் இருக்கும்போது வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஸ்கேர்ட் அண்ட் ஐ ஹேட் லைக் அந்தளவுக்கு பயம், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ ஏன்னா ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை, யாருக்கு ஆகும், யாருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக போகும், இல்லை என்ன மாதிரி நம்ம பண்ணோன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸோ இல்லை யாருமே அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் சம்படி எல்ஸ் இஸ் கோயிங் த்ரூ த சேம் திங், அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் இருக்கணும். சரி, ஒரு பயந்தாலும் வந்து ஒரு நியாயமாக பயப்படணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, கொரோனா அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க, எனக்கு கொரோனா இல்லை, எனக்கு கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இட் இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி. பிகாஸ் இப்போ எங்கள் அம்மாக்கே வந்து சிம்டம்ஸ் வந்தப்போ எங்கள் அம்மா எப்படின்னாக்கா, இல்லைம்மா எனக்கு கொரோனாலாம் இல்லைம்மா, சாரா கோல்டு தான்மா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் தே டோன்ட் வாண்டட் டு அக்செப்ட் தட் ட்ரூத். ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. பட் கொரோனாங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு சீக்கிரம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஹீல் பெட்டர். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஐ திங்க் போத் ஆஃப் தி காசஸ் ஆர் அக்காம்ப்ளிஷ் ரைட் நவ். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சிம்டம்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை கிளாரிஃபைட் வித் மீ, உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ஈவன் மை ஓன் பேரண்ட்ஸ் தே வென் ஃபார் அ டெஸ்ட் டுடே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து லைக் எனக்கும் கோவிட் இருந்தது பட் ஐ எம் ஃபீலிங் பெட்டர், ஸோ இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும், ஸோ ஐ எம் நாட் ஃபீலிங் தட் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய அல்டிமேட் காஸ் என்னவாக இருந்துச்சோ இந்த வீடியோ போடும்போது அதை வந்து அச்சீவ் பண்ணது வந்து இட்ஸ் அ கிரேட் யூனோ ஹாப்பினஸ் ஃபார் மீ. அது வந்து நத்திங் கேன் ஆக்சுவலி யூனோ மேட்ச் தட். ஸோ ஹேவிங் செட் தட், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. பிகாஸ் நிறையா பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஹவ் யூ ஆர் ஃபீலிங் நவ், பெட்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிட்டே இருந்தீங்க. நிறைய கால்ஸ் வந்து தான், நிறைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல, பட் ஸ்டில் ஐ ட்ரை டு டெக்ஸ்ட் யூ பேக் அண்ட் ஆல். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. தட் ஃபெல்ட் ஸோ குட். பிகாஸ் நான் இருந்த ஸ்டேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் வந்து யூ ஆல் கிவ் மீ ஸோ மச் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி தட் ஐம் கோன் பி ஆல் ரைட் அதெல்லாம் சொல்லும்போது இட் ஹெல்ப் மீ அ லாட் டு ஹீல் ஏர்லியர். லைக் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ இப்போதைக்கு வந்து ஐம் ஃபீலிங் பெட்டர், ஐம் நாட் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் பட் ஐம் ஃபீலிங் பெட்டர். ஸோ இன்னும் எனக்கு டேப்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு மார்னிங்கோடு முடியுது, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் டேப்லெட்ஸ் கிடையாது. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் 2 weeks இட் இஸ் லைக் 12th day நவ். ஸோ இன்னும் ஒரு 2 more days லைக் தேர்ஸ்டே வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே சப்சைட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு ஆர்டிபிசிஆர் எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா நத்திங் டு வரி, யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி லைக் அகேன் குவாரண்டைன் யுவர் செல்ஃப் ஃபார் லைக் 2 weeks வீட்டுக்குள்ளே, அதுக்கப்புறமா யூ வில் பி லைக் ஃபைன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு அகெயின் பாசிட்டிவ் தான் வருதுன்னா அப்படி எதுவும் இருந்ததுனாக்கா ஒரு சிடி எடுத்துகிட்டு எந்த லெவலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வேணால் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். பட் ரைட் நவ் டு நாட் வரி, பிகாஸ் இஃப் யூ ஃபீலிங் பெட்டர்னாக்கா டு நாட் பேனிக் ஆர் டு நாட் வரி அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஹெல்ப் மீ வாஸ்
நல்ல ஒரு ப்ராப்பரான டயட், நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ளூவட் இன்டேக், நிறைய ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நான், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மெடிக்கேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். அதை பண்ணிட்டு அண்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். ஆல்சோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவான என்வாயர்மெண்ட் வந்து என்னை சுற்றி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஐ டிட் வாட் ஐ ஃபெல்ட் லைக். ஸோ எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணேன். லைக் வெளியிலலாம் போய் பண்ண முடியலனாலும் வாட் எவர் ஐ ஃபெல்ட் குட் ஐ டிட். ஸோ நிறைய எழுதுனேன், அதெல்லாம் நிறைய பண்ணேன். ஸோ யா, ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் யூ அண்ட் ஜஸ்ட் ஷேர் திஸ் மெசேஜ் வித் யூ ஆல். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஒரு டஃப் டைமில் கூட இருந்த எல்லாருமே வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கடுத்து என்ன, இப்போது ஆர்டிபிசிஆர் எடுத்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா பழைய மாதிரி வந்து ஹவு டு கெட் மை ஹெல்தி செல்ஃப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியது தான். வீட்டுக்குள்ளேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை அகேன் டயட்டை வேறு மாதிரி ஏதாவது பண்ணி நல்லா இம்யூனிட்டி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு தேர்த்தணும். தட் இஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் போஸ்டிங் வீடியோஸ் அபவுட் த ஃபிட்னஸ் அண்ட் லாட் மோர் இந்த அப்கமிங் சீரீஸில். இப்போ லாக்டவுன் வேறு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நமக்கெலாம் வந்து வீட்லேயே கொஞ்சம் இருக்கும்போது லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லாக்டவுன் தான் இருக்கலே வந்து த பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் தட் வாஸ் மோர் லைக் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ஒரு வீட்லேயே ஒரு நல்ல பிரேக். ஹஸ்பண்டோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, வீட்லேயே இருப்பாங்க, வி ஹேட் அ லாட் ஆஃப் டைம் டு டிஸ்கஸ். ஸோ அண்ட் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு டூ டுகெதர், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ இந்த முறையும் ஒரு லாக்டவுன் போடும்போது இப்போதைக்கு ஒரு 2 வீக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஐ திங்க் தட் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் எங்களோட லாக்டவுனை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான கேர் மெஷர்ஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஆர் எல்ஸ் ஹவு வி கீப் அர் செல்ஃப் என்கேஜ்ட், ஆர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வி டூ டு என்ஹான்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வி ஆர் பிளானிங் டு போஸ்ட் சூன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகணும். இஃப் ஐ ஹேட் டு கெட் இன் கான்டாக்ட் வித் பாலாஜி அப்படின்னாலே வந்து நான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகணும். அது வரைக்கும் நாங்கள் நினைக்கிற எதுவுமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஐ எம் டெஸ்டட் நெகட்டிவ் அகேன் ஆர்டிபிசிஆர் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து ஐ திங்க் யூ கேன் சீ அ லாட் ஆஃப் வீடியோஸ் அபவுட் யூனோ லாக்டவுன் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஒரு கப்புள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். ஸோ லெட்ஸ் சி அண்ட் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ அண்ட் ஐல் ஜஸ்ட் கீப் யூ போஸ்டட் இஃப் தேர் இஸ் எனி திங் அட் ஆல். யா, தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் பீங் தேர் ஃபார் மீ அட் மை டஃபஸ்ட் டைம். தேங்க் யூ ஸோ மச்.